அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பிட்பக்கெட்ல எப்படி ப்ராஜெக்ட்ஸ் ரெபாசிட்ரிஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிட்பக்கெட் யூஆர்எல் லான்ச் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட்ஸ் செக்ஷனுக்கு வாங்க. இங்கே கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்கு, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ட்ரைனிங்னு ஒரு ப்ராஜெக்டை கொடுக்க போகிறேன். அதுக்கு நேம் வந்து ட்ரைனிங், கீ வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகும். நீங்கள் மாடிஃபையும் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம், இது ஆப்ஷனல். ஓகே, அப்புறம் ப்ரைவேசி. இது வந்து பிட்பக்கெட் வந்து கிளவுட் யூஆர்னால ப்ரைவேட் ப்ராஜெக்டை எனேபிள் பண்ணியிருக்கேன். இங்கே அவதார் கொடுக்கலாம், கொடுக்காமல விட்டுடலாம். இது வந்து அவதாரங்கிறது ஃபோட்டோஸ். இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆயிடுச்சு. இன்சைடு ப்ராஜெக்ட் நிறைய ரெபாசிட்ரிஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ உங்களுடைய லோக்கலில் வந்து ப்ராஜெக்ட் இருக்குது, அதை தூக்கிட்டு பிட் பக்கெட்டில் நீங்கள் போடணும்னா இந்த ரெபாசிட்ரிஸ் தான் முக்கியம். ஃபஸ்ட் ரெபாசிட்ரி கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வந்து கிரியேட் ரெபாசிட்ரிஸ் கொடுக்கலாம். ஸோ ரெபாசிட்ரி கிரியேட் பண்ணும்போது எந்த ப்ராஜெக்ட் கீழே ரெபாசிட்ரி கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. அதனால் நான் முன்னாடியே கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து இங்கே வந்து டிஸ் அப்பியர் ஆகுது, ட்ரைனிங்கிற ப்ராஜெக்ட். நம்ம வேணுனாலும் நியூ ப்ராஜெக்ட்டும் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ரெபாசிட்ரி நேம் நான் கொடுக்குறேன், சாம்பிள் ஜாவா ப்ராஜெக்ட்னு ஒரு இதுதான் என்னோடய ரெபாசிட்ரி நேம் கொடுக்க போகிறேன். ஆக்சஸ் லெவல் நான் ப்ரைவேட் ரெபாசிட்ரி கொடுத்துருக்கேன். ரீட்மி வேணுமான்னு கேட்குறாங்க, வேண்டாம், எனக்கு ரீட்மி வேண்டாம். ஸோ கிரியேட் ரெபாசிட்ரி. இப்போ வந்து ரெபாசிட்ரி கிரியேட் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய லோக்கலில் இருக்கிற கோடை எப்படி நீங்கள் பிட்பக்கெட்டுக்கு புஷ் பண்ண போகிறது எப்படின்னு எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லோக்கலில் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய லோக்கல் மிஷினில் இந்த லொக்கேஷனில் தான் ப்ராஜெக்ட் இருக்குது, டி ட்ரைவ் ட்ரைனிங் சாம்பிள் ஜாவா ப்ராஜெக்ட்டுங்கிறது என்னுடைய லொக்கேஷன். இந்த லொக்கேஷனில் ப்ராஜெக்ட் இருக்குது, அதை நான் வந்து இன்டெலிஜியலாக இம்போர்ட் பண்ணி நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இது ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம், ஜஸ்ட் இட் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம். இந்த ப்ராஜெக்டை நான் பிட்பக்கெட்டில் மூவ் பண்ணணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் உங்கள் லோக்கல் மிஷினில். இந்த வீடியோவில் அதை நான் கவர் பண்ணல, மற்ற ஸ்டெப்ஸும் இப்போ பார்க்க. ஃபஸ்ட் வந்து நம்மளுடைய ரிமோட் யூஆர்எல் என்ன அப்படின்னு வந்து கன்ஃபிகர் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிமோட் யூஆர்எல் இங்கே கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் லொக்கேஷனுக்கு நேவிகேட் பண்ணணும். நேவிகேட் பண்ணிவிட்டு கிட் இன்ஷியலைஸ் பண்ணணும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து கிட் ப்ராஜெக்டாக மாறிடும். அப்புறம் அந்த ரிமோட் யூஆர்எல், அந்த யூஆர்எல் வந்து இந்த கமாண்டை நான் காப்பி பண்ணியிருக்கேன், கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின். அப்புறம் கிட் ஆட் வந்து எல்லா ஃபைல்ஸையும் ஆட் பண்ணிடும் கிட் ப்ராஜெக்டுக்குள்ளே. அப்புறம் கமிட் பண்ணுறோம், கமிட் பண்ணிவிட்டு புஷ் பண்ண போகிறோம் ரிமோட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் லொக்கேஷனுக்கு வந்து மூவ் பண்ணணும். லொக்கேஷனுக்கு மூவ் ஆகிடுச்சு. இன்னும் மூவ் ஆகல, ஓகே, டி ட்ரைவ். ஸோ ப்ராஜெக்ட் லொக்கேஷனுக்கு மூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கிட் இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இனிஷியலைஸ்டு எம்டி கிட் ரெபாசிட்ரின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ரிமோட் ஆரிஜின் ஆட் பண்ணணும், எந்த லொக்கேஷனுக்கு நம்ம பிட் பக்கெட்டில் மூவ் பண்ண போகிறோன்ட்டு. ஸோ இனிஷியலைஸ் பண்ணி ஆடிச்சு. ஸோ கிட் ஆட் டாட்னா எல்லா ஃபைல்ஸும் அந்த கிட் இனிஷியலைஸ் பண்ண ப்ராஜெக்டில் ஆட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று பண்ணலாம்,
ஒரு கிட் இக்னோருங்கிற ஒரு ஃபைலை போடலாம். எதுக்காக அந்த ஃபைலை போட்டிருந்தோம்னா, இப்போ ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஃபோல்டர்ஸ் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டாட் ஐடியான்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இது வந்து ஒன்லி ஃபார் இன்டெலிஜி, ஒன்லி ஃபார் இன்டெலிஜி. ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து இன்டெலிஜே ஃபை நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்டெலிஜியில் லோட் பண்ணியிருக்கிறதுனால இந்த இன்டெலிஜியுடைய ஃபோல்டர்ஸ் டாட் ஐடியாங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதை வந்து நம்ம செக்இன் பண்ண தேவையில்லை ரிமோட் ரெபாசிட்ரியில். ஸோ டு இக்னோர் சம் ஆஃப் த ஃபோல்டர்ஸ் ஆர் ஃபைல்ஸ், வி நீட் டு ஆட் கிட் இக்னோருங்கிற ஃபோல்டர் ஃபைலை போடணும் இங்கே. ஸோ நான் அதை காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் போடுறேன். இப்போ பார்த்தோன்னா கிட் இக்னோருங்கிற ஒரு ஃபைல் ஆட் பண்ணிட்டேன். கண்டென்ட் அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு பாருங்கள். டாட் ஐடியா ஃபோர் அங்கிற ஃபோல்டர் இருக்குது, அது எனக்கு வேண்டாம். நான் ஆட் பண்ணும்போது பிட் பக்கெட்டில் ஆட் பண்ணும்போது இந்த ஃபோல்டர்ஸ் வந்து எனக்கு வேண்டாம், செக்இன் பண்ண வேண்டாம். அப்புறம் டார்கெட் லொக்கேஷன் பில்ட் ஆன பிறகு, இது வந்து இந்த மேவன், இது வந்து மேவன் ப்ராஜெக்ட். ஸோ இது மேவன் ப்ராஜெக்ட் பில்ட் ஆன பிறகு டார்கெட் லொக்கேஷனில் தான் அந்த ஆர்டிஃபேக்ட்ரியெலாம் இருக்கும். ஸோ அந்த ஃபைலையும் நான், அந்த ஃபோல்டரையும் நான் செக்இன் பண்ண வேண்டாம். நீங்கள் எது எது செக்இன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம் கிட் இக்னோரில். கிட் இக்னோர் ஸோ நம்ம நெக்ஸ்ட் கமாண்ட் கிட் ஆட், எல்லா ஃபைல்ஸும் இதை ஆட் பண்ண போதும். ஸோ கிட் ஃபைல்ஸ்லாம் ஆட் ஆயிடுச்சு. ஸோ கிட் கமிட் கொடுக்குறோம். இது கமிட் வித் கமிட் மெசேஜ். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போது பிட் பக்கெட்டுக்கு மூவ் பண்ணுறதுனால இனிஷியல் கமிட்னு கொடுக்குறேன். நீங்கள் வேறு என்ன கமெண்ட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் இங்கே. ஸோ இப்போ வந்து நம்ம புஷ் பண்ண போகிறோம். எங்கே புஷ் பண்ண போகிறோன்னா, இந்த ரிமோட் ரெபாசிட்ரிக்கு புஷ் பண்ண போகிறோம். மாஸ்டருங்கிற ஒரு பிரான்ச்சில் புஷ் பண்ண போகிறோம். நான் வந்து எஸ்எஸ்ஹெச் எனேபிள் பண்ணியிருக்கேன், யூசர் நேமுக்கு பதிலாக எஸ்எஸ்ஹெச் லாகின். அதனால் வந்து எனக்கு பாஸ் ஃப்ரேஸ் கேட்குதுங்க. ஸோ வந்து இப்போ மாஸ்டருக்கு புஷ் பண்ணியாயிடுச்சு. நம்ம இங்கே போய்ட்டு இந்த ஸ்க்ரீனை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்கே வந்துடுச்சு. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இங்கே பாருங்கள், சோர்ஸ் என்னென்ன ஃபைல்ஸ் மூவ் ஆயிருக்கு, சோர்ஸ் ஃபோல்டர் மூவ் ஆயிருச்சு, கிட் இக்னோர் இருக்குது, ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல் இருக்குது, ஐடியாங்கிற ஃபோல்டர் இல்லை. ஏன்னா நம்ம கிட் இக்னோரில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஐடியாங்கிற ஃபைலை ஃபோல்டர் இங்கே மூவ் பண்ணாதுன்னு. அப்புறம் டார்கெட், டார்கெட்டையும் மூவ் பண்ணாதன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ டார்கெட்டும் மூவ் ஆகலை. ஸோ மற்ற ஃபைல்ஸ்லாம் இங்கே மூவ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கமிட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கமிட்ஸில் இப்படி பாருங்கள் என்ன கமிட் ஆயிருக்குன்னு. நம்ம இனிஷியலாக நம்ம கிட் புஷ் பண்ணும் கமிட் கொடுக்கும்போது ஒரு மெசேஜ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மெசேஜ் தான் இங்கே வந்து இங்கே வந்து அப்பியர் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு காலம் இருக்குது. ஒன்று வந்து ஆத்தர், யார் வந்து இந்த கோடை வந்து புஷ் பண்ணுது. கமிட், கமிட் இங்கே பார்த்தீங்கன்னா கமிட் ஐடி. ஆக்சுவலாக இந்த ஐடி என்ன சொல்லணும், என்ன ரெஃபரன்ஸ் பண்ணுன்னா, என்னென்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த புஷ் பண்ணும்போது அப்படின்னு காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ஃபைல்ஸ் அது ஃபோல்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், லைக் கிட் இக்னோர், பாம் டாட் எக்ஸ்எம்எல், அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் இதை ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து காட்டும். அப்புறம் கமிட் மெசேஜ், என்ன மெசேஜ் கொடுத்தீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜ் இங்கே கொடுத்துருப்போம். அந்த மெசேஜ் நம்ம
இங்கே காட்டிகிட்ருக்கு. டேட் எப்போது இது வந்து புஷ் ஆனது, த்ரீ மினிட்ஸ் முன்னாடி தான் இது வந்து புஷ் ஆனிச்சு.